சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் பொதுவாக நம்ம வீட்டினுடைய வாசல் எந்த அளவுக்கு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். நான் ஏன் நம்ம வாசலில் நாம் மங்களகரமாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசல் வழியாகத்தான் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உட்புகிறதுக்கு ஒரு வழி. அந்த வாசலை நம்ம எப்படி வச்சுக்கணும்? ஒரு சிலர் காலையில் அந்த தண்ணி தெளித்து கோலம் போடுறதுலையே வந்து ஒரு சோம்பேறித்தனம், பரவாயில்ல நாளைக்கு போட்டுக்கலாம், தூக்கமாக வருது நாளைக்கு போட்டுக்கலாம், தட்டி கழிக்கணும் இல்லையா. ஆனால் அந்த வாசலில் எத்தனை சின்ன சின்ன உயிர்கள் காலையில் நாம் தர உணவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இதுதாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு புண்ணியத்தை தருகின்ற விஷயங்கள். இப்படி நம்ம வாசலில் நாம் காலையில் போடுற கோலத்திலேருந்து நம்மளுடைய அந்த புண்ணிய கணக்கு அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. அதனால் காலையில் கோலம் போடுறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு தயக்கத்தையும் காட்டாதீங்க, எந்த ஒரு சோம்பேறித்தனத்தையும் அந்த கோலத்தில் காட்டாதீங்க. கோலம் சின்னதோ பெருசோ, இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டார் போட்டிங்களா, சரி ஒரு ஒரு பத்து எறும்பு சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஒரு உணவு கிடச்சிது. பெரிய கோலமாக போடுறீங்களா, ஒரு 150 எறும்பு சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு கொடுத்தீங்க. அப்படி தான் நம்மளுடைய இன்றைக்கி காலையில் நம்ம என்ன தானம், எத்தனை பேருக்கு தானம் பண்ணோம் சந்தோஷப்படுத்திக்க முடியுமே தவிர, இன்றைக்கி கோலம் போடல அப்படின்னும்போது எத்தனை உயிர் நம்ம வாசலில் நின்று காத்துட்டு இருந்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு உணவு கிடைக்கல ஏமாத்திரத்தோடு போயிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் தயவு செஞ்சு காலையில் கோலம் அப்படின்றத போடுங்க. தண்ணி தெளிச்சிட்டு கோலம் அப்படின்றத போட்டிங்கன்னா அந்த கோலமே உங்களுடைய வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு அட்டண்டன்ஸ். அதோடு இல்லாமல் வாங்க உங்களுக்கெல்லாம் சாப்பாடு தயார் பண்ணிட்டேன் அப்படின்றத சின்ன சின்ன உயிர்களுக்கு நாம் சொல்லுகின்ற ஒரு விஷயம், சரிங்களா. அதே மாதிரி நாம் கோலம் போடுறதோடு நம்மளுடைய கடமை முடிஞ்சிடுறது கிடையாது. அந்த கோலத்தை நாம் அழிக்காமல் போடணும், கோலத்தை நாம் திருத்தமாக போடணும், கோலத்தில் நாம் குழப்பம் இல்லாமல் போடணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. கோலம் அப்படின்றது ஒரு மூணு புள்ளியில் ஆரம்பித்து கோலம் போடுறோம், இல்லைன்னா ஸ்டார் போட்டு நடுவில் ஒரு புள்ளியை வச்சுட்டு ஒரு ரவுண்டை போட்டுறோம். ஒரு புள்ளி கோலத்திலேருந்து எத்தனையோ ஆயிரம் புள்ளிங்க வரைக்கும் கோலங்கள் இருக்குது. எத்தனை புள்ளிகள் வச்சாலும் ஏன் நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுறோம்? இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அதை அவ்வளோ சீக்கிரம் நான் சொல்ல மாட்டேன். இது அடியனின் தீட்சையின் நேரத்தில் எனக்கு இந்த புள்ளி வச்சு ஏன் நாம் கோலம் போடுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பெரியவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அதை நான் சீக்கிரமாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு, சரிங்களா. அதனால் நீங்கள் நிறைய புள்ளிகள் வச்சு கோலம் போடுறது அப்படின்றத காட்டிலும் குறைஞ்ச அளவுக்கு புள்ளிகள் வச்சு கோலம் போடுறது அப்படின்றது நல்லது. இதுக்கான காரணம் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. அதனால் பெரிய கோலம் நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் நிறைய புள்ளிகள் வைக்கிறது அப்படின்றத காட்டிலும் குறைஞ்ச அளவு புள்ளிகள் வச்சு கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர் எனக்கு, சரிங்களா. அதனால் கோலம் உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் போட்டுருக்கீங்க, ஆனால் தயவு செஞ்சு கோலத்தை போட்டுருங்க. அதே மாதிரி வாசலில் ரெண்டு பக்கமும் இந்த எலுமிச்சை கட் பண்ணி வைக்கிறது, ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் தொட்டு வைக்கிறது, அது வந்து நம்ம வீட்டில் திருஷ்டியை அண்டாது, நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சுபிக்ஷத்தை உண்டாக்கும். எந்த ஒரு கெட்ட விஷயமும் அந்த வாசலோடு நின்றுடும், நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அதுக்கு தான் வந்து இந்த எலுமிச்சை அப்படின்றத நம்ம வைக்கிறோம். இந்த எலுமிச்சை தினந்தோறும் மாற்றணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி பழைய எலுமிச்சை எடுத்து போட்டுருங்க, குளிச்சுட்டு வந்துட்டு புதுசாக எலுமிச்சையை கட் பண்ணி வைங்க. பெண்கள் கட் பண்ணலாமா, தாராளமாக கட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ஆன்மீக பொருள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கங்கள் இருக்குது, நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. நாம் நல்லதை நினச்சி செய்வோம், அதனால் தாராளமாக கட் பண்ணலாம், தப்பு கிடையாது. எலுமிச்சைன்னா அது நம்ம சமையலுக்கும் பயன்படுத்துவோம், பூஜைக்கும் பயன்படுத்துவோம். அதனால் நாம் நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். அதனால் பெண்கள் இந்த இதை கட் பண்ணலாமா, கட் பண்ணலாம். கர்ப்பிணிகள் கட் பண்ணலாமா, தாராளமாக கட் பண்ணலாம். கர்ப்பிணிகள் காய்கறிகள் கட் பண்ணுறோமா, கர்ப்பிணிகள் தக்காளி வெங்காயம் கட் பண்ணுறோமா, அதே மாதிரி தான் எலுமிச்சையும். எலுமிச்சையை சமையல் பொருளாக பாருங்கள், எலுமிச்சையை ஒரு ஆன்மீக பொருளாக பாருங்கள், அதை கட் பண்ணலாம். நாம் அதை ஏதோ ஒரு தவறான விஷயத்துக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் மனசு கொஞ்சம் வருத்தப்படும். அப்படி நினைக்காதீங்க, நல்ல விஷயத்தை நம்ம செய்கிறோன்னு நினச்சிக்கோங்க, மனசு திருப்தியாக இருக்கும். அதனால் எலுமிச்சையை பெண்கள் தாராளமாக கட் பண்ணலாம், சரிங்களா. அதே மாதிரி வாசலில் இந்த வாசலில் அந்த நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது ரொம்ப நெசசரி. இந்த மஞ்சள் குங்குமம் வாசலுக்கு வைக்கிறது அப்படின்றது நம்ம வீட்டு சுபிக்ஷத்தை உண்டாக்கக்கூடியது. நம்ம வீட்டில் குலதெய்வத்தை நம் வீடு தேடி வர்றதுக்கு இந்த மஞ்சள் குங்குமம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் மஞ்சள் குங்குமம் வைங்க. அதே மாதிரி குபேர விளக்கு,
நம்ம வாசல்ல ஏத்துறோம். அந்த குபேர விளக்குக்கு கூட இந்த பச்சை குங்குமம் நான் வச்சு ஏத்துறது ஒரு வழக்கமாக கொண்டு வந்துட்டுருக்கேன். நீங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங் நான் போடுறேன். நம்ம வீட்டு வாசலில் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது வந்து இன்றைக்கி மட்டும் கிடையாது, எப்போதுமே நம்ம வீட்டு வாசல் அப்படி தான் இருக்கும். அதனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எப்படிமா உங்கள் வாசலில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறீங்களா, விளக்கெல்லாம் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க. நிறைய பேர் இப்போ புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கீங்க, அவங்களுக்கும் இந்த சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பெரிய கடமை எனக்கு. அதனால் அவங்களும் நம்மளுடைய பதிவுகளை பார்த்து எல்லாத்தையும் சுலபமாக இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய வாசல், நுழைவாயில், நம்மளுடைய வீட்டினுடைய நுழைவாயில் நீங்கள் பார்க்குறீங்க. கோலத்தோட அந்த காவியை போட்டுட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எலுமிச்சைப்பழம் கட் பண்ணி வச்சுட்டு குபேர விளக்கு ஏற்றிட்டு நம்ம காலை வேலை அப்படின்றத தொடங்குகிறோம். இதே மாதிரி தான் சாயந்தரமும் கூட நம்ம வீட்டு வாசல் அப்படின்றது இருக்கும். சரிங்களா, நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வாசல் அப்படின்றது மங்களகரமாக இருந்தது அப்படின்னா நம்ம வீடே எப்பொழுதும் மங்களகரமாக இருக்கும். சரிங்களா, பார்த்துட்டிங்களா. இப்போ நம்மளுடைய வீட்டு வாசல், அதாவது நிலைவாசல், இந்த கோலம் போட்டுக்கின்ற அந்த இடம், வாசலில் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்க விதம், இந்த எலுமிச்சை கட் பண்ணி வச்சுருக்க விதம், குபேர விளக்கு ஏற்றி வச்சுருக்கிற விதம், இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு வாசலில் எப்பொழுதுமே மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி உள்பட எல்லா லட்சுமியும் உள்ளே நுழைவாங்களே தவிர தேவையில்லாதவங்க உங்கள் வீட்டு வாசல்லே நிற்பாங்க, கவலையப்படாதீங்க. சரிங்களா, இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.